இந்த வீடியோல சன் டிவி பிரைம் டைம் சீரியல்ஸோட வீக் 27 டிஆர்பி ரேட்டிங் லிஸ்ட தான் பார்க்க போறோம். ரோஜா சீரியல் பேக் டு நம்பர் 1 பொசிஷன். எப்பயுமே ரோஜா சீரியல் நம்பர் 1 பொசிஷன்ல தான் இருக்கும். ஆனா லாஸ்ட் வீக் ரோஜா சீரியல் செகண்ட் பிளேஸ்ல இருந்தது. இப்ப மறுபடியும் 9.63 டிஆர்பி வாங்கி ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்திருக்கு. இந்த வீக் ரோஜா சீரியல் ரொம்பவே பரபரப்பா இருந்தது. அதனால தான் ரோஜா சீரியல் திருப்பவும் நம்பர் 1 பொசிஷனை பிடிச்சிருக்கு. லாஸ்ட் வீக் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருந்த பூவே உனக்காக சீரியல் இந்த வீக் செகண்ட் பிளேஸ்க்கு வந்திருக்கு. 9.33 டிஆர்பி ரேட்டிங் வாங்கியிருக்கு. லாஸ்ட் வீக்கை கம்பேர் பண்ணுறப்போ இந்த வீக் டிஆர்பி ரேட்டிங் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. லாஸ்ட் வீக் மாதிரி வானத்தை போல சீரியல் தேர்ட் பொசிஷனும் கண்ணான கண்ணே சீரியல் ஃபோர்த் பிளேஸும் வாங்கியிருக்கு. டிஆர்பி லாஸ்ட் வீக்கை கம்பேர் பண்ணுறப்போ இந்த வீக் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தாலும் சேம் பிளேஸை ரெண்டு சீரியலும் பிடிச்சிருக்கு. லாஸ்ட் வீக் சிக்ஸ்த் பொசிஷனில் இருந்த அன்பேவா சீரியல் இந்த வீக் ஃபிஃப்த் பொசிஷனுக்கு வந்திருக்கு. லாஸ்ட் வீக்கை கம்பேர் பண்ணுறப்போ அன்பேவா சீரியலோட ரேட்டிங் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. இந்த வீக் அன்பேவா சீரியல் ரொம்பவே பரபரப்பாக இருந்தது. அதனால தான் ரேட்டிங்கும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. லாஸ்ட் வீக் ஃபிஃப்த் பிளேஸில் இருந்த சுந்தரி சீரியல் இந்த வீக் சிக்ஸ்த் பிளேஸ்க்கு வந்திருக்கு. டிஆர்பி ரேட்டிங் லாஸ்ட் வீக் வாங்கின மாதிரி வாங்கியிருந்தாலும் இந்த வீக் ஒரு படி கீழே இறங்கியிருக்கு. சன் நியூஸ் ப்ரைம் டைமில் செவன்த் பிளேஸில் வந்திருக்கு. 6.14 டிஆர்பி ரேட்டிங் வாங்கியிருக்கு. இந்த வீக் நிறைய பேர் நியூஸ் பார்த்துருப்பாங்க போல். அதனால தான் நல்ல டிஆர்பி ரேட்டிங் சன் நியூஸ் வாங்கியிருக்கு. அபியும் நானும் சீரியல் 8th பிளேஸ் வந்திருக்கு. 5.95 ரேட்டிங் வாங்கியிருக்கு. லாஸ்ட் வீக் வாங்கின ரேட்டிங்கை விட இது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. சிதி டூ சீரியல் 4.72 ரேட்டிங் வாங்கியிருக்கு. லாஸ்ட் வீக் 4.81 ரேட்டிங் வாங்கியிருந்தது. லாஸ்ட் வீக்கை கம்பேர் பண்ணுறப்போ இந்த வீக் ரேட்டிங் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. சித்தி டூ ஃபேன்ஸ்க்கு இருக்க மிகப்பெரிய டவுட்டு, சித்தி டூ சீரியல் இப்போ ரொம்ப நல்லாவே போயிட்டுருக்கு, ஆனால் ரேட்டிங் மட்டும் கம்மியாக இருக்குது அப்படின்னு எல்லாருமே ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ரீசன் டைமிங் தான். 10 மணி அப்படின்றதெல்லாம் நிறைய பேர் டிவிலே பார்க்குறதில்ல. சன் நெக்ஸ்ட் ஆப்பில் சித்தி டூ சீரியல் ஃப்ரீயாகவே பார்த்துக்கலாம். அதனால் மோஸ்ட்லி எல்லாம் ஆப்பில் ப்ரிஃபர் பண்ணுறாங்க போல இருக்குது. சித்தி டூ சீரியலோட ரேட்டிங் ஜாஸ்தி ஆகணும்னு நினச்சிங்கன்னா எல்லோரும் டிவியில் பாருங்கள். சன் டிவி ப்ரைம் டைம் வீக் 27 சீரியல்ஸோட டிஆர்பி ரேட்டிங் லிஸ்ட்டை பார்த்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சீரியல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.